காணுங்கள், இறையாசீர் பெறுங்கள், இதோ உங்கள் அற்புதம். இப்பொழுதும் நீங்கள் காணவிருக்கும் தேவ செய்தி, உயர எழும்ப செய்கிறவர் God who makes you rise higher. என் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இதோ உங்கள் அற்புதம் நிகழ்ச்சியை காணும்படியாக ஆவலாய் நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் அறிவேன். உங்களை சந்திப்பதற்கு நானும் மிகவும் ஆவலாக இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசப்போகிறார். ஆண்டவர் என்னோடு பேசுகிறார் என்கிற ஒரு அனுபவம் எத்தனை ஒரு அருமையான அனுபவம். அவர் பேசும் பொழுது நம்முடைய வாழ்க்கை திருப்தி அடைகிறது. அவர் பேசும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு அறிவு ஞானம் வருகிறது. அவர் பேசும் பொழுது வழி பிறக்கிறது. ஆகையினால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தைக்கு நம்முடைய இருதயங்களை திறக்கப் போகிறோம். உபாகமம் 32:11-12 இந்த மாதத்திலும் அக்டோபர் மாதத்தில் நாம் இருக்கிறோம். நாம் ஆண்டவர் நம்மோடு கூட இந்த பகுதியிலிருந்து ஒரு தீர்க்க தரிசனமாக வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். உபாகமம் 32:11-12 கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோடே இருந்ததில்லை. இங்கே இந்த பகுதியிலே 5 காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். முதலாவது, கழுகு தன் கூட்டை கலைத்து என்று சொல்லுகிறார். தேவன் படைத்த மிருகங்களில் சில மிருகங்கள், சில பறவைகளை விசேஷமாக வேதம் சொல்லுகிறது. உதாரணமாக சிங்கம், யூத ராஜ சிங்கம் இயேசு கிறிஸ்து என்று வேதம் சொல்லுகிறது. அதுபோல இங்கே கழுகு, அது தேவனை குறிக்கிறது. சிங்காசனத்தில் சுற்றி இருக்கிற அந்த
ஜீவன்கள், அந்த தூதர்கள் அந்த கழுகுக்கு ஒப்பான சாயலாகவும் இருந்தார்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். கழுகு ஒரு கம்பீரமான பறவை. மற்ற பறவைகளுக்கும் கழுகுக்கும் ஒப்பிட முடியாது. ஏனென்றால் அவ்வளவு உயரத்திலே அது பறக்கும். அதே நேரத்தில் அது அதிகமாக இறக்கைகளை அடித்து அதிகமாக தன்னை சிரமப்படுத்தி கொள்ளாமல் வருகிற அந்த காற்றை அப்படியாக அந்த இறக்கையை அது அமைப்பை உண்டு பண்ணி தனக்கு சாதகமாக பயன்படுத்தி உயர அது எழும்புகிற ஒரு பறவையாக இருக்கிறது. ஒரு கிலோமீட்டர் உயரத்தில் இருந்து கூட கீழே இருக்கிற ஒரு உணவுப் பொருளை அது கண்டுபிடிக்கும், அது வேட்டையாடும். மிகவும் குறிப்பாக, மிகவும் கூர்மையாக அது வேட்டையாடக்கூடிய ஒரு மிருகம். இயேசு கிறிஸ்து சொன்னார், பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடும் என்று சொல்லி. குறிப்பாக அது கண்டுபிடித்து விடும் உணவுப் பொருளை. இந்த இடத்துல இந்த கழுகை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், அது கூட்டை உயரத்திலே மலை மேலே கட்டும், முட்டை போட்டு குஞ்சு பொறித்து அந்த குஞ்சுகள் இப்பொழுது வளர்ந்து அவைகளுக்கு உணவு கொடுத்து பறக்கிற ஒரு நிலை வரும் பொழுது கூட்டை திடீரென்று ஒரு நாள் வந்து அந்த கழுகு கலைக்குமா? எப்படி இருக்கும் பாருங்க. உங்களை அந்த கழுகு குஞ்சாய் நினைத்து கொள்ளுங்கள். அவைகளுக்கு ஒரே பெரிய அதிர்ச்சி, என்ன அம்மா வந்து கூட்டை கலைக்கிறாங்களே, அம்மா தானே கூட்டை கட்டினாங்க, சிரமப்பட்டு கட்டினாங்க, குச்சிகளையும் இன்னும் தன்னுடைய சொந்த சிறகுகள் இலைகள் எல்லாத்தையும் போட்டு மிகுந்த பிரயாசத்தோடு அந்த கூட்டை கட்டின அந்த கழுகு இப்போ இந்த கூட்டை கலைக்கிறது. தேவன் கூட நம்முடைய வாழ்க்கையிலே அவர்தான் நமக்காக எல்லாவற்றையும் ஏற்படுத்துகிறார். ஆனால் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அந்த வசதி வட்டத்தை அவர் கலைக்கிறார், கம்ஃபர்ட் ஜோனை கலைக்கிறார். சில நேரத்தில் ஆண்டவர் சில சூழ்நிலைகளை அனுமதிக்கிறார். அது நமக்கு அதிர்ச்சியாக தோன்றும், மிகவும் பயங்கரமாக இருக்கும். ஆண்டவர் அதை செய்கிறார், ஆண்டவர் ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எனக்கு அனுமதிக்கிறார் என்று சொல்லி நமக்கு கலக்கமாக தோன்றும். ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், எல்லா நேரங்களிலும் ஆண்டவருடைய கிரியையை நாம் வரையறுத்து சொல்லிவிட முடியாது. சில நேரங்களில் அவர் கிரியை செய்கிற விதங்கள் வித்தியாசமாக இருக்கும். யோபு 9:10 யோபு சொல்லுகிறார், அவர் ஆராய்ந்து முடியாத காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார். ஆராய முடியாத காரியங்கள் என்றால் என்ன? நம்மளால் யோசிக்க முடியாது ஏன் இப்படி இந்த காரியங்களை ஆண்டவரின் வாழ்க்கையில செய்கிறார். அந்த நேரத்தில் நமக்கு புரியாது, பின்னாடி புரியும், ஆனால் அந்த நேரத்தில் புரியாது. ஒரு வித்தியாசமாய் தோன்றும், கஷ்டமாய் நமக்கு இருக்கும், வேதனையாய் நமக்கு இருக்கலாம், அதிர்ச்சியாய் இருக்கும். ஒருவேளை இன்றைக்கு எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் கடந்து போயிட்டுருக்கலாம். உடைய வாழ்க்கையிலே நான் அனுதினமும் வேதத்தை வாசிக்கிறேன், அனுதினமும் ஜெபிக்கிறேன், நான் ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்பணிந்து நடக்கிறேன், கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறேன், நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஏன் இந்த சோதனை வந்தது, ஏன் இந்த கஷ்டம் வந்தது, ஏன் எனக்கு இந்த ஒரு நிர்பந்தமான நிலை என்று சொல்லி நீங்கள் கண்ணீரோடு இருக்கலாம். ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறார், வேத வசனத்தை கொண்டு உங்களோடு ஆண்டவர் பேசுகிறார். அவர் ஆராய்ந்து முடியாத காரியங்களை செய்கிறார். ஆராய்ந்து முடியாத காரியங்கள் சொன்ன உடனே நாம் அற்புதங்களை மட்டும்தான் நினச்சிக்கிறோம். அப்படியல்ல, சில நேரங்களில் அந்த கழுகு தான் கட்டின கூட்டை தானே கலைத்து போடுகிறது, குச்சிகளை பிடிங்கி எறிகிறது. ஐயோ, அந்த கழுகு குஞ்சுகள் ஒரே சத்தம், ஒரே கூச்சல், அம்மா 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 என்று சொல்லி அதனுடைய மொழியில் கத்தும், அலரும், கூச்சல் போடும், ஏன் இப்படி செய்கிறீங்க, ஏன் எங்களை இப்படி தாக்க வர்றீங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு, அப்படியெல்லாம் கூச்சல் போடும். ஆனால் அந்த தாய் கழுகு அதெல்லாம் கவனிக்கிறதில்லை, அதுக்கு அப்படியே ஒரு வெறி வந்தது போல இருக்கிறது.
அது யோசிக்காமல் எல்லாத்தையும் பிடுங்கி எறிகிறது. அந்த கழுகு குஞ்சுகள் அந்த கூட்டை விட்டு வெளியே துரத்தப்படுகிறது, வெளியாக்கப்படுகிறது. எனக்கு அருமையானவர்களே, யோபு 23:8-10 வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாம் என்ன செய்ய வேண்டும் பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பாவம் செய்து தவறி அது மூலம் நமக்கு சிக்ஷையோ தண்டனையோ வந்தால் நாம் உணர்ந்து பாவத்துக்காக மனம் திரும்பி நம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும், ஆண்டவருடைய மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளணும். ஆனால் நாம் கர்த்தருக்கு பயந்து வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும் என்றால் நாம் அந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும்? யோபு 23 இந்த வசனங்களை வாசிக்கிறேன். இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன், இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலதுபுறத்தில் நான் அவரை காணாதபடி ஒளித்திருக்கிறார். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். யோபு சொல்லுகிறார் பாருங்கள், அவருடைய வாழ்க்கையிலே தேவன் கிரியை செய்கிறார், ஆனால் தேவனை அவர் சந்திக்க முடியவில்லை. அவர் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரை சந்தித்து அவரோட பேச வேண்டும், அவரோட ஒரு வழக்கு தொடுக்க வேண்டும், அவரோட யோபு ஒரு கேள்வி கேட்கணும் அப்படி ஒரு வைராக்கியத்தோடு இருக்கிறார். ஆண்டவரே, நமக்கு உண்மை உத்தமாக வாழ்ந்தனே, ஏன் எனக்கு இந்த நெருக்கம், ஏன் எனக்கு இந்த பாடுகள்? அப்போ ஆண்டவரை காணும், கிரியை செய்கிறார் தெரியுது, தன்னோட இருக்கிறார், தன் தேவைகளை சந்திக்கிறார், தன்னை அதிசயமாக நடத்துகிறார். ஆனால் பதில் ஆண்டவரிடத்துல வரலை. என்ன கேள்வி கேட்டாலும் ஆண்டவர் அமைதலாக இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, யோபு அந்த நேரத்தில் ஒரு காரியம் சொல்லுகிறார், நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? என்ன தான் ஆண்டவர் அமைதலாக இருந்தாலும் எனக்காக அவர் நல்லது தான் செய்து கொண்டிருக்கிறார், நன்மையை தான் செய்து கொண்டிருக்கிறார், நன்மையை தான் அவர் வைத்திருக்கிறார். ஆகையினால் நான் நம்புவேன், எனக்கு இந்த சூழ்நிலை புரியாவிட்டாலும் பரவாயில்லை, என்னை அவர் சோதித்த பின் நான் பொன்னாக விளங்கப் போகிறேன், ஆண்டவர் என்னை மகிமையாய் ஜொலிக்க வைக்கப் போகிறார், மகிமையாய் மாற்றப் போகிறார், என்னை மகிமையாய் அவருடைய நிரப்பப் போகிறார், என்னை மகிமையாய் உயர்த்தப் போகிறார், மகிமையாய் பயன்படுத்த போகிறார். கர்த்தரை நான் நம்புவேன், இதற்கு பிறகு ஒரு நன்மை இருக்க போகிறது, கர்த்தரை நான் நம்புவேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர் நம்பினது அப்படியே நடந்தது பாருங்கள். கடைசி வரைக்கும் யோபு தன்னுடைய நம்பிக்கையிலிருந்து தளரவில்லை. எவ்வளோ போராட்டம் வந்துச்சு, மனைவி கூட வந்து சொன்னாங்க தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றெல்லாம் சொன்னாங்க. ஆனால் தன்னுடைய நம்பிக்கையில் உறுதியாக இருந்தார், என் தேவன் என் வாழ்க்கைக்கு நன்மையையே செய்வார். முடிவில் யோபின் சம்பவம் நமக்கு தெரியும், ரெட்டிப்பான நன்மையினாலே கர்த்தர் யோபை நிறைத்தார். ஆகையினால் கழுகு தான் கட்டின தன் கூட்டை தானே கலைத்து விடுகிற இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்பொழுது அந்த குஞ்சுகள் அந்த கூட்டை விட்டு வெளியே விழும். பாருங்கள், இந்த கழுகு தன்னுடைய கூட்டை ரொம்ப உயரத்தில் போய் கட்டி வைக்கும், அங்கிருந்து அந்த குஞ்சுகள் கீழே அப்படியே உயரத்திலேருந்து விழும். பாருங்கள், அந்த குஞ்சுகள் அது வரைக்கும் இருக்கிற இடத்துல சாப்பாடு, இருக்கிற இடத்துல புழு, இருக்கிற இடத்துல மாம்சம் எல்லாம் கிடைக்கும், நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா வளர்ந்துருக்கு, நல்ல சிறகுகள் இருக்கிறது. இப்போ அங்கேருந்து கீழே விழுந்த உடனே கொஞ்ச தூரம் அப்படியே விழும், அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அது தனக்கு இருக்கிற சிறகுகளை கழுகு அல்லவா, தனக்குள்ளே இருக்கிற அந்த மரபணுக்கள், அந்த மரபு பொருட்கள், ஜீன்ஸ் அப்படி காற்றுல விழும்போது என்ன செய்யறது? அந்த கழுகு அந்த சிறகுகளை அசைக்க வேண்டும் என்கிற உணர்வு அதற்கு வரும். அசைக்க தொடங்கும், அசைக்க தொடங்கின உடனே அது பறக்க ஆரம்பிக்கும். அதை தான் அங்கே சொல்லுகிறது, தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி. பாருங்க, வெளியே தள்ளி விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கல அந்த
கழுகு. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உடைய வாழ்க்கையில் எவ்வளவு நெருக்கத்தின் வழியாக நீ கடந்து சென்று கொண்டிருந்தால் ஒன்றை மறந்து போகாதே. ஆண்டவர் அதை உன் வாழ்க்கையில் நன்மைக்காக அனுமதித்திருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில் நெருக்கத்திற்குள்ளே உன்னை ஆண்டவர் அனுப்பிவிட்டு அவர் வேடிக்கை பார்க்கிற தேவன் அல்ல. அந்த பாதையிலே உன்னோடு கூட அவரும் கடந்து வருவார், உன்னோடு கூட வந்து கொண்டிருக்கிறார். உடைய பிரசன்னம் உன்னோடு இருக்கிறது. ஏசாயா 43 நாம் பார்க்கிறோம், நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை, அவர் உங்களோடு இருக்கிறார். இந்த சூழ்நிலையிலே அவர் உங்களோடு இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு கணவன் மனைவி ஆவியானவர் எனக்கு இப்பொழுது காட்டுகிறார், உடைய வாழ்க்கையில் உங்கள் பிள்ளையை நீங்கள் இழந்துட்டு மிகப்பெரிய வேதனையிலே, வார்த்தைகளினால் வர்ணிக்க முடியாத வேதனையிலே, ஆறுதல் படுத்த முடியாத இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். நீங்கள் கேட்குறீங்க, ஏன் என் வாழ்க்கையில் ஏன் இது நடந்தது, ஏன் இது சம்பவித்தது, அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களோட பேசுகிறார், என் மகனே, என் மகளே, நீ கலங்காதே, உன்னோடு கூட நான் வருகிறேன், உன்னோடு கூட கடந்து வருகிறேன். உங்கள் பக்கத்தில் அவர் இருக்கிறார், உங்கள் அருகில் இப்பொழுது அவர் தோன்றுகிறார். உங்கள் கண்ணீரை துடைக்கும்படியாக அவர் உங்கள் அருகில் வந்திருக்கிறதை நான் இப்பொழுதே பார்க்கிறேன். கலங்காதிருங்கள், அவர் நம்மோடு கூட வருவார், அவர் நம்மோடு கூட வருவார். நம்முடைய சூழ்நிலையில் அவர் வருவார், தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி. இந்த அசைவாடுதல் என்பது வேதாகமத்திலே ஜலத்தின் மேல் ஆவியான அசைவாடினார் வேதம் சொல்லுகிறது. மரியாளின் மேல் உன்னதமானோருடைய பலன் நிழலிட்டு அசைவாடினதின் வேதம் சொல்லுகிறது. அசைவாடுதல் என்பது தேவன் நம்மை பலப்படுத்துகிறதை குறிக்கிறது. அந்த சூழ்நிலையின் வழியாய் கடந்து செல்லும் பொழுது ஆண்டவர் வந்து நமக்கு பலனை தருவார். 1 கொரிந்தியர் 10:13, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனை, தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அவர் பலனை தந்து தப்பி செல்லும் போக்கையும் உண்டாக்குவார். பலன் தருகிறவராயிருக்கிறார், அந்த பலத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். 3வதாக பார்க்கிறோம், தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது. எனக்கு அருமையானவர்களே, 3வது, மேலே பறந்து கொண்டிருந்த அந்த தாய் கழுகு இப்போ அந்த கழுகு குஞ்சு அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கீழே விழ விழ அது தாய் கழுகு மேலே விட்டு கீழே வந்துடுது, செட்டையை விரிக்குது. அந்த கழுகு குஞ்சு பறக்க ஆரம்பிக்கிறது, கொஞ்சம் சிறகு அடிக்குது, கொஞ்சம் ரெக்கையை அடிக்குது, கொஞ்சம் பறக்குது. அப்போ கீழே வந்து அந்த தாய் கழுகு அதற்கு காட்டுகிறது, இப்படி தான் பறக்கணும், இப்படி தான் செட்டையை அடிக்கணும். கீழே பார்க்கும்போது கீழே அம்மா இருக்கிறாங்க, தாய் கழுகு இருக்குது, செட்டையை அடிக்க. அதை பார்த்த உடனே இந்த கழுகு குஞ்சுக்கு ரெண்டு காரியம் நடக்கும், ஒன்று அம்மா இருக்கிறாங்கன்ற தைரியம், ரெண்டாவது அம்மாவை போலவே தானும் சிறகு அடிக்கணும்னு கற்றுக்கொள்ளும். எல்லா மிருகங்களும் எல்லா பறவைகளும் முக்கியமாக இப்படி அறிவு நிறைந்த மிருகங்கள் பறவைகள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எப்படி காரியங்களை செய்யணும்னு சொல்லி கற்றுக் கொடுக்கிறவைகளாக இருக்கிறது. உங்களுடைய நெருக்கத்தின் பாதையிலே ஆண்டவர் உங்களுக்கு பலன் தருகிறவர் மாத்திரமல்ல, உங்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 32:8 ஆண்டவர் சொன்னார் அல்லவா, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஏசாயா புஸ்தகத்தில் அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவர் என்று சொல்லி நாம் நன்றாயிருப்பதற்காக அவர் கற்றுக் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அதற்கு கற்றுக் கொடுத்த மாத்திரம் அல்ல, ஓரளவுக்கு அது பழகின பிறகு முடியலை அப்படின்னும் போது அப்படியே முதுகின் மேலே அந்த கழுகு குஞ்சை ஏற்றி கொண்டு சுமந்து கொண்டு போகும். எங்கே? மீண்டும் உயரத்திற்கு, மீண்டும் உன்னதங்களுக்கு. தான் வைத்திருக்கிற
தன்னோடு உறவாடக்கூடிய அந்த இடத்திற்கு மீண்டும் கொண்டு போகும். இதை பல ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த வசனம் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எப்படி நடக்கும் என்று சொல்லி ஒரு நாள் தொலைக்காட்சியிலே இந்த சம்பவத்தை அப்படியே அவர்கள் அந்த காட்டு பகுதியிலே எப்படி இந்த கழுகு தன் குஞ்சுக்கு பறக்க கற்றுக் கொடுக்கிறது என்று காண்பித்தார்கள். அது முதுகில் அப்படியே ஏற்றி கொண்டு செல்லுகிறதை நான் பார்த்தபொழுது ஆச்சரியப்பட்டேன். தேவனுடைய வார்த்தை எவ்வளவு அருமையானது. எனக்கு அருமையானவர்களே, அந்த கழுகு குஞ்சு பறக்க கற்றுக்கொள்ள அந்த தாய் கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் கீழே விழுந்து விட ஒரு நாளும் விடாது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை. அவர் கரிசனை உள்ள தேவனாக அப்படியாக அவர் சுமந்து கொண்டு போவார். சுமந்து கொண்டு போய் அவரோடு உறவாடுகிற ஒரு இடத்துக்கு அந்த கழுகு குஞ்சை அந்த தாய் கொண்டு போய் மீண்டும் அதை ஆற்றும், மீண்டும் அதை தேற்றும். அப்போ அந்த கழுகு குஞ்சுக்கு புரியும், இதற்காக தானா நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வழியாய் கொண்டு சென்றீர்கள். அந்த தாயும் அந்த கழுகு குஞ்சை பாராட்டும், பரவாயில்ல நீ கழுகு, நீ கற்றுக்கொண்டு விட்டாய், பறக்க கற்றுக்கொண்டு விட்டாய், என் அன்பு ஒரு நாளும் மாறாது, நீ நன்றாய் இன்றும் கற்றுக்கொள்ள வேண்டும், பாராட்டும். திரும்ப திரும்ப இந்த அந்த கழுகு குஞ்சு நன்றாக பறந்து தானாகவே பறக்கிற வரைக்கும் அடுத்தது இப்படி பயிற்சி கொடுக்கும். எனக்கு அருமையானவர்களே, தேவனும் கூட நம்மை அப்படியாய் அவரோடு அழைத்து செல்வார். அவரோடு நாம் தனியாக நேரம் செலவு பண்ண வேண்டும், அவர் முகத்தை பார்க்க வேண்டும், அவரோடு பழக வேண்டும், பேச வேண்டும், அவர் சொல்வதை நாம் அப்படியே செய்ய வேண்டும், அவர் கற்றுக் கொடுக்கிறதை கற்றுக்கொண்டு நாம் செயல்படுத்த வேண்டும். அவர் நம்மை உன்ன பறக்க செய்வார். அவருடைய திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். அது மாத்திரமல்ல, அவருடைய அன்பை நம்மேல் ஊற்றுவார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகிறது. ஒரு புதிய ஆரம்பத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். நாம் இப்பொழுது ஜெபிக்கப் போகிறோம். ஆண்டவர் நமக்கு இந்த காரியத்தை கொடுக்க போகிறார். விசுவாசத்தோடு ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையை கேட்டு நீர் பேசுகிறதை ஆண்டவரே கவனமாக கேட்டு தங்களுடைய வாழ்க்கையிலே நானும் ஆண்டவரே உம்மை நம்புகிறேன், என் வாழ்க்கையிலே நடக்கிற காரியங்கள் எனக்கு புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் உம்மை நான் முழு மனதோடு நம்புகிறேன். நீர் என்னோடு வருகிறீர், நீர் என்னோடு இருக்கிறீர், நீர் எனக்கு காரியங்களை கற்றுக் கொடுக்கிறதை நான் கற்றுக்கொள்வேன், கற்றுக்கொண்டு நான் அவைகளை கடைபிடிப்பேன் என்று தங்களை ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரை நீர் பலப்படுத்தும். ஆண்டவரே உம்முடைய ஆறுதல் உம்முடைய பிள்ளைகளில் நிரப்பட்டும். அப்பா, 2 கொரிந்தியர் 1:4 வசனங்களின்படியாக எந்த உபத்திரவத்திலும் அகப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி சகல உபத்திரவங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் என்கிற வார்த்தையின் படியாக ஆண்டவரே உடைய பிள்ளைகள் இந்த உபத்திரவத்தின் பாதையிலே கடந்து செல்லும் பொழுது அவர்களை நீர் ஆறுதல் படுத்தி அதிலிருந்து அவர்களை நீர் வெளியே கொண்டு வந்து ஆண்டவரே அநேக உபத்திரவப்படுகிறவர்களுக்கு நீர் ஆறுதல் செய்கிறவர்களாய் நீ அவர்களை பயன்படுத்த போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன், உம்முடைய வல்லமுள்ள அபிஷேகம் உடைந்த உள்ளங்களை சுகப்படுத்துவதாக, உடைந்த குடும்பங்களை இணைப்பதாக, உடைந்த சரீர நிலைகளை சுகமாக்கி வியாதிகளை அப்புறப்படுத்தட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் நடக்கட்டும். எனக்கு இனி வாழ்க்கையே இல்லை என்று நினைத்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற மக்களுக்கு இன்றைக்கு ஒரு புதிய ஆரம்பம் உண்டாகட்டும். என் ஆண்டவர் இயேசு அதை தருவீராக. ஆண்டவரே நீ சொல்லுகிறீ, நீ ஜெயிக்க பிறந்தவள்,
நீ உயர என்னோடு பறக்க பிறந்தவன் பிறந்தவள் என்று நீ சொல்லுகிறேன். உம்மை பற்றி கொண்டு நீ வைத்திருக்கிற மகிமையை காணட்டும். செய்கிறதற்காய் நன்றி. புதிய வேலை வாய்ப்புகள் இன்னைக்கு உண்டாகட்டும். வேலை இல்லாதவர்களுக்கு அந்த அற்புதங்கள் நடக்கட்டும். தொழிலை முடங்கி கடக்கிறவர்களுக்கு புதிய வாசல்கள் இந்த அபிஷேகத்தின் வல்லமை திறக்கட்டும் என்று நான் பேசுகிறேன். மருத்துவர்கள் இந்த வியாதிக்கு இனி சுகம் கடினம் என்று சொன்ன காரியத்தில் அதே மருத்துவர்கள் வாயிலிருந்து ஒரு அற்புதத்தை நீர் உண்டு பண்ணுவீராக. நீர் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி, கோடான கோடி நன்றி. ஆண்டவரே, உங்கள் நாமம் மகிமைப்படும்படியாய் சிறகு உடைந்து கிடக்கிற நிலை போல இருக்கிற பிள்ளைகளை சிறகடித்து உயர எழும்பும்படியாக நீர் செய்கிறதற்காக நன்றி, நன்றி, நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டுவிட்டார். நிச்சயமாய் ஒரு அற்புதம் உங்களுக்கு உண்டு. நீங்கள் உன்னதத்தில் எழும்ப போகிறீர்கள். God bless you. அன்பார்ந்த நேயர்களுக்கு, இதோ உங்கள் அற்புதம் நிகழ்ச்சியின் மூலமாக எண்ணற்றோர் தங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தையினால் உண்டாகும் ஆசீர்வாதங்களை பெற்று வருகின்றனர். இந்த ஊழியத்தில் நீங்களும் பங்கு கொள்ளும்படியாய் இதோ உங்கள் அற்புதம் டிவி பங்காளர் திட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம். இதில் மாதந்தோறும் ₹50 அனுப்புகிறவர்களுக்கு மனதுருக்க ஊற்று மாத இதழை நாங்கள் ஒவ்வொரு மாதமும் அனுப்பி வைப்போம். இந்த பத்திரிகையில் நல்ல செய்திகளும் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான நடைமுறை ஆலோசனைகளும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. மாதந்தோறும் ₹150 அதற்கு மேல் அனுப்புகிறவர்களுக்கு இந்த மாதத்தின் ஆசீர்வாத சிறப்பு செய்தி சீடியை அனுப்பி வைப்போம். ஆகவே இன்றே இதோ உங்கள் அற்புதம் டிவி பங்காளர் திட்டத்தில் சேர்ந்திடுங்கள். உங்கள் மணி ஆர்டர் காசோலைகளை மினிஸ்ட்ரி ஆஃப் ரீகான்சிலியேஷன் என்ற பெயருக்கு அனுப்பி இந்த ஊழியத்தை தாங்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுங்கள். மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுங்கள். இன்றே சேர்ந்திடுங்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு எழுதுங்கள். ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு, தபால் பெட்டி எண் 201, உறையூர், திருச்சி 620003, தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9842450977, 9842400988. எங்கள் இமெயில் info@fountainofcompassion.org, pastormosescris@gmail.com. எமது ஞாயிறு ஆராதனைகளின் நேரடி ஒளிபரப்பை www.fountainofcompassion.org என்ற இணையதளத்தில் கண்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள்.